ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு ரிங் மேஜிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிங்கை இந்த விரலில் ஃபுல்லாக போட்டுட்டு திருப்பியும் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டு 1, 2, 3 இந்த விரலேருந்து இந்த விரலுக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த மேஜிக்கோட ட்ரிக். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேஜிக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் ரிங் மேஜிக்கை பற்றி கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த மேஜிக் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான், பட் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது இது வந்து சூப்பர் எஃபெக்டாக தெரியும். ஸோ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுல தான் இருக்குது மேஜிக் வந்து எப்படி கன்வே ஆகி போக போகுது அப்படின்னு. நார்மல் ட்ரிக்கே நீங்கள் பெரிய மேஜிக் மாதிரி பண்ணலாம், பட் பெரிய மேஜிக்கை நார்மல் ட்ரிக்கு மாதிரி பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேஜிக்கை வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிங்கை இந்த கையில் எப்படி போட்டுடணும். ஸோ போட்டுட்டு இதை உள்ளே தள்ளிட்டு, ஆனால் உள்ளே தள்ளக்கூடாது. ஸோ அது எப்படின்னு பேக் சைட்லேருந்து காட்டுறேன், கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிங்கை வந்து இந்த விரலில் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு முடிச்சுட்டு இந்த கை இருக்குல்ல, ஸோ ஃப்ரண்ட் சைட்லேருந்து இப்படி பார்க்கும் போது அவங்களுக்கு க்ளோஸ் பண்ண மாதிரி தெரியணும். நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த இடத்துல வந்து கரெக்டாக பாம்ப் பண்ணிக்கணும். ஸோ பாம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் உங்கள் கை இருக்கணும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சுண்ட விரலில் வந்து இந்த ரிங்கை வந்து உள்ளே வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த கையிலேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கே வந்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த பாம்ப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த சுண்ட விரலில் வந்து நீங்கள் இந்த ரிங்கை போட்டுடணும். ஸோ போட்டுட்டு 1, 2, 3 இந்த ரிங் மேஜிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் தான், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ செம்ம எஃபெக்ட். ஸோ இந்த விரல்லேருந்து இந்த விரலுக்கு வந்து டைரெக்டாக வர்றது வந்து ஆப்போசிட்லேருந்து பார்க்கும்போது, ஸோ இந்த மேஜிக் வந்து சூப்பராக வந்து தெரியும். நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்காங்க, அந்த இடத்துல மற்றவங்க பார்க்குற மாதிரி. ஓகே, நீங்கள் அதை ஃபீல் பண்ணி கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ கண்ணாடியில் வந்து அது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ வெயிட் பண்ணுங்கள். டாடா, பை பை.